எல்லோருக்கும் வணக்கம். மீடியாவுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா டெய்லி நான் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்தில் இந்த படத்துக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு முதற்கண் நன்றிகள். அண்ட் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பெரியவங்க, நான் ரொம்ப சின்ன வாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட மேடையில் உட்காரதே நான் ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அவங்களுக்கு வணக்கம். இந்த படத்துடைய வெற்றி வந்து அதோட சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு வார்த்தைகளில். எல்லோரும் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கே ஒரு நீங்கள் யோகிச்சிருக்க முடியும். நிச்சயமாக எது குறித்து பேசினாலும் அவருக்கு நல்ல ஒரு எல்லாத்துலேயுமே டெப்த்து, ஒரு நல்ல நாலேஜ் அவருக்கு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஹிம். அண்ட் யுகபாரதி சார், அவர் வந்து என்னோட ஆக்சுவலாக இருக்கிறதுலே க்ளோசஸ்ட் ஆகிட்டேன் நானும் வரும் இந்த படத்தில். முன்னாடி விட இப்போது நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற, ரொம்ப நான் மரியாதை வச்சிருக்கிற ஒரு மாபெரும் கலைஞர் அவர். ஸோ இந்த படம் நிறைய, ஸோ டு சம் அப், இந்த படம் எனக்கு நிறைய கொடுத்தது. இதுக்கு நான் வேல்யூ கொண்டதை விட இந்த படம் வந்து எனக்கு நிறைய வேல்யூ சேர்த்துருக்கு, நிறைய விஷயங்களை கொடுத்தது. புது பரிமாணத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சில இதெல்லாம் தெரியாது. ஸோ ஒரு ஆழ்ந்த பார்வை, இந்த மாதிரி சில மனிதர்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆழ்ந்த பார்வை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் மூலமாக பார்க்கும்போது நம்மளுக்கு அவங்க வாழ்க்கைக்கு இன்னும் பக்கத்தில் போய் அதை பார்க்க முடியுது. கண்டிப்பாக ராஜமுருகன் சாரால் இதை விட பயங்கரமான சில படங்கள் எடுக்க முடியும், கண்டிப்பாக எடுப்பார். ஒரு சமூக ஆர்வலர் அவர், அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. மேற்கொண்டு அவர் இந்த மாதிரி படங்களை இயக்கணும், அதில் நானும் ஒரு சின்ன அணிலா ஒரு சங்கலையாவது எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அதில் ஒரு ரோல் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு நன்றி.